கெட்சமினி ஜெபக்கிருபை ஊழியங்கள் வழங்கும் தேவ எச்சரிப்பின் சத்தம். தேவ செய்தி சகோதரி பி ஜெயசீலி மெர்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கெத்செமன ஜெப கிருபை ஊழியத்தின் தேவ எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நாதி போலவே பாய்ந்ததே நம்பியே சுவண்டைவா, நம்பியே சுவண்டைவா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணா நிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டைவா, காணா நிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டைவா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நாதி போலவே பாய்ந்ததே நம்பியே சுவண்டைவா, நம்பியே சுவண்டைவா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தால், ஆத்தோம மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தால், லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே, லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடுதே நாதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவண்டைவா, நம்பியே சுவண்டைவா. நித்திய ஜீவன் வாஞ்சி பாயோ, நித்திய மோட்ச வாழ்வில் நித்திய ஜீவன் வாஞ்சி பாயோ, நித்திய மோட்ச வாழ்வில் தேடி வராயோ. பரிசுத்த ஜீவியம் தேவையதை அடைவாய், தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவையதை அடைவாய். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடுதே நாதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவண்டைவா, நம்பியே சுவண்டைவா. தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும், தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும், ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுநாதர் ஜீவன் உனக்களிப்பா, ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுநாதர் ஜீவன் உனக்களிப்பா. சிலுவை சுமந்த உருவம்
சிந்தின ரத்தம் புரண்டோடியே நாதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசுவண்டைவா நம்பி இயேசுவண்டைவா ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா நானே நல்ல மேய்ப்பன் சொல்கிறார் ஏசாயா 53:6 நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் இந்த லெந்து நாட்களில் ஆண்டவர் என்ன செய்தார் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்கிறார் இரத்தம் சிந்தினார் நம்ம வழி தப்பி எங்கெல்லாமோ சுற்றி திரிந்த நம்மளை ஆண்டவர் என்ன செய்தார் ஒரே வழியில் இன்றைக்கு சிலுவையின் மூலமாக நம்மளை வந்து ஒருமனப்படுத்தியிருக்கிறார் அந்த ஜீவன் அந்த கிருபை நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது நினச்சி மிகவும் சந்தோஷம் அடைய நாம் காத்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யணும் நம்ம நடக்கணும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் என்ன செய்யணும் கீழ்ப்படிந்து நடக்கணும் ஆண்டவருடைய வழியில் நம்ம நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் இன்றைக்கு அவர் இந்த நாளில் நம்ம நினைவுகூறும்படி இந்த லெந்து நாட்கள் வைக்கப்பட்டிருக்கு இந்த லெந்து நாட்கள்லையாவது ஆண்டவரே நான் இந்த வருஷமாவது என்ன செய்யணும் ரட்சிக்கப்பட்டு நான் மனம் திரும்பி உமக்கு பிரியமான மகளாக மகனாக நான் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்துருங்க அவர் ஒரு நல்ல மெய்ப்பன் நம்மளை என்ன எந்த வழியில் நடத்தணும் அப்படி சொல்லி அவர் என்ன செய்வார் நம்மளே நடத்துவார் யோவான் 10:11 நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஹல்லேலூயா ஆடுகளுக்காக தன் ஜீவனை என்ன செய்கிறான் கொடுக்குறான் ஒரு நல்ல மெய்ப்பன் அப்படி தான் என்ன செய்வார் ஒரு ஆடை காணலன்னு சொன்னால் ஒரு ஆட்டுக்காகவே என்ன செய்வான் தேடி என்ன செய்வார் ஓடி போவார் அதுபோல் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற நானே நல்ல மெய்ப்பன் உங்களுக்காக என் ஜீவனை என்ன செய்கிறேன் கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறார் அவருடைய கிருபை எவ்வளோ பெரியது அவர் நம்மில் வைத்த அன்பு எவ்வளோ பெரியது அதை நம்ம நினைச்சணும் நினச்சி பார்க்கணும் இந்த நாட்களில் நினச்சி பார்த்து ஆண்டவரே இனி நான் வர நாட்கள்லையாவது நான் மனம் திரும்பி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே நான் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஜீவிக்கணும் ஆண்டவரே நான் ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக நான் காணப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்துருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான் அவனுக்கு அதிகமான ஆடுகள் உண்டு அந்த நியாயாதிபதி என்ன செய்கிறான் அந்த அதிகமான ஆடுகளை எப்படியாவது நம்ம என்ன செய்ய நாலு கொஞ்சம் மேய்ப்பர்களை வச்சு என்ன செய்கிறான் மேய்க்கிறான் அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்க காலையிலே கொண்டு அதை மேய்ச்சிட்டு சாயங்காலம் வந்து தொழுவத்தில் கட்டி போடுறாங்க அந்த மேய்ச்சலுக்கு கொண்டு போன ஆடுகள் நிறைய ஆடுகள் என்ன செய்ய தொழுவத்தில் இல்லை ஒரு நாள் நியாயாதிபதி என்ன வந்து ஆடுகளை பார்க்குறான் பார்க்கும்போது அதில் நிறைய ஆடு குறைவாக காணப்படுது அப்போது இவனுக்கு ஒன்றுமே ஓடலை எப்படிடா நம்ம நிறைய ஆடுகள் இருந்துச்சு இப்போ நிறைய ஆடுகள் குறைவாக இருக்க மேய்ப்பன்கிட்ட கேட்கும்போது அவங்க எந்த பதிலுமே என்ன செய்யலை சொல்லலை அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் போய் என்ன செய்யுங்க காட்டுக்குள்ளே போய் அந்த மற்ற ஆடுகளை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்க பயப்படுறாங்க ஏன்னா மிருகங்கள் நிறைய இருக்கிறதுனால காட்டுக்குள்ளே நம்ம எப்படி போய் அதுகளை தேடுன்னு சொல்லி பயப்படுறாங்க ஆனால் இந்த நியாயாதிபதி என்ன செய்கிறான் நானே என்ன செய்கிறேன் என் ஆடுகளை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு நியாயாதிபதி போகிறார் நியாயாதிபதி போகும்போது அங்கே நிறைய ஆடுகள் மறித்து போயிட்டு மிருகங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாமே அப்படி அப்படியே கிடக்குது ஒன்று இவருக்கு ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல கொஞ்சம் ஆடுகள் பயத்தோடு என்ன செய்கிறாங்க நின்றுட்டுருக்காங்க அந்த ஆடுகளை பார்த்தோன்னே இவருக்கு மிகுந்த சந்தோஷம் அந்த ஆடுகளை எப்படினாலும் நம்ம என்ன செய்யணும் வீட்டுக்கு கொண்டு போயிடணும் தொழுவத்துக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு அவர் அந்த ஆடுகளை பார்த்து அந்த ஆடுகள் மாதிரி சத்தம் போட்டு கொஞ்சம் கூப்பிட்டு பார்க்குறாரு ஏன்னா இவர் வந்து என்னாலும் அந்த மேய்ப்பன்
பழைய மேய்ப்பன் இருந்தால் என்ன செய்வாங்க, எல்லா எல்லா ஆடுகளும் என்ன செய்யும், வந்துடும். ஆனால் புதிய மேய்ப்பனுங்கிறதுனால எப்படிடா நம்ம போகிறதுன்னு பயந்து நிற்குது. அந்த சமயத்தில் இவருக்கு ஒரு யோசனை வருது. அந்த ஒரு செத்து போன மரித்து போன ஒரு ஆட்டின் தோலை எடுத்து தன்னுடைய சரீரத்தில் போத்திட்டு அந்த ஆடுகளை போல் என்ன செய்கிறார், சத்தம் போடுறார். அந்த ஆடுகளை போல் சத்தம் போட்டோடனே அந்த ஆடுகளுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்முடைய இனத்தான் என்ன செய்தான், வந்துட்டான். அதனால் அவன் பின்னாலே நம்ம என்ன செய்வோம், போவோன்னு சொல்லி போகிறாங்க. அப்படி இன்றைக்கும் கூட இயேசுப்பா நம்மளை தேடி வந்திருக்கிறார். காணாமல் ஆடுகளை தேடி அவர் வந்திருக்கிறார். அந்த ஆடுகளை எப்படினாலும் ஒரு தொழுவத்தில் 90 ஆடுகள் இருந்து ஒரு ஆடை காணலன்னா வந்த மேய்ப்பன் நினச்சிவான், ஐயோ ஒரு ஆடை காணலேன்னு சொல்லி அலறி அடித்து ஓடுவான். அதுபோல் இயேசுப்பா நம்மளை பார்த்து தேடி வந்திருக்கிறார். ஆடுகளை அவனுக்கு பின்னாக என்ன செய்யிட்டு மற்ற ஆடுகள்லாம் அந்த நியாயாதிபதிக்கு பின்னால் போச்சு. அதுபோல் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், மனிதர்களை போல தானும் அந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து ஒரு நல்ல மேய்ப்பனாக நம்மளை என்ன செய்தார், வழி நடத்தினார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்காக என்னது நம்மளை நேசிக்கிறபடியினால் தன்னுடைய நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கும்போது நாம் எதுக்கு ஒரு சின்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசப்பா நம்மளோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடுவார். ஹல்லேலூயா. ரோமர் 4:25, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், நம்மளை நீதிமான்கள் ஆக்குவதற்காக என்ன செய்தார், எழுப்ப இருக்கிறார். அவர் நம்மளுக்காக நம்மளுடைய பாவத்திற்காக என்ன செய்தார், ரத்தனார். எரேமியா 23:3-4 பாருங்க, நான் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை தூரத்தில் இருந்து எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன், அப்பொழுது அவைகள் பலியி பெருகும், அவைகளை மேய்க்கத்தக்கவர்களாயும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன், இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை கலங்குவதும் இல்லை காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக என்ன செய்கிறார், மீதி ஆடுகளை தேடுறார். இன்றைக்கு தொழுவத்தில் உள்ள ஆடுகளை மட்டும் இல்லை, இன்றைக்கி எத்தனையோ பேர் இந்த உலக ஆசை இச்சைகளில் சிக்கப்பட்டு பாவ வாழ்க்கையில் தவிச்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மனுஷனையும் என்ன செய்கிறார், தேடி அலைகிறார். ஆண்டவரே இந்த நாட்களில் என்னை எப்படியாவது இந்த பிள்ளைகளும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும், எப்படியாவது இவர்கள் என்ன செய்யணும், நம்மளுடைய தன்னுடைய பாவங்களை உணர்ந்து மனந்திரும்பணும்னு சொல்லி அவர் நமக்காகவே நல்ல மேய்ப்பனாக இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக அவதரித்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன சார், ரத்தம் சிந்தினார். நல்ல மேய்ப்பனை அறிந்து கொள்வது எப்படி, 2 பேதுரு 2:1-2, கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள். யார், கள்ள தீர்க்க தரிசிகள். இன்னைக்கு கள்ள தீர்க்க தரிசிகள் நிறைய பேர் என்ன செய்யாச்சு, எழும்பியாச்சு, வேதங்களை புரட்டுறாங்க. அவங்களுக்கு விருப்பமான வழியில் தன்னுடைய ஊதியத்துக்காக நம் தன்னுடைய பணத்திற்காக என்ன செய்கிறாங்க, வேதத்தை புரட்டுறாங்க. தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து, ஆண்டவர் அவங்களே என்ன செய்தார், ரட்சித்தார், அவங்களை தன்னுடைய வழியில் கொண்டு வந்தார். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை மறுதளிக்கிறாங்க. மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை என்ன செய்கிறாங்க, வருவித்து கொள்கிறார்கள். இன்றைக்கு அப்படி தான் நடக்கு, எங்கே பார்த்தாலும் பாருங்கள், தனித்தனியாக போதகர்கள் நிறைய பேர் எழும்பிட்டாங்க. இன்றைக்கி போதகர்லாம் எழும்பி என்ன செய்கிறாங்க, நீ இங்கே ஞானஸ்தானம் பெற்ற எங்கே என்ன செய்யக்கூடாது,
போகக்கூடாது, மற்ற சபைகளுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. சத்தியத்தை அறியறதுக்கு நம்ம எங்கே வேணாலும் என்ன செய்யலாம், போகலாம். ஆனால் அவங்க ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. பிரம்மஸ்திரர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த இதை சொல்ல கேட்டு எங்களுக்கு இந்த ஃபாஸ்டர் தான் எங்களுக்கு என்ன செய்கிறாரு, எல்லா காரியத்தையும் நமக்கு எங்களுக்கு ஈவாக கொடுக்குறாரு, நல்லா செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சட்ட திட்டங்களுக்குள்ளே கீழ்ப்படுறாங்க. அதனால் இன்றைக்கு அவங்களுக்கு என்னது தீவிரமான ஒரு அழிவு. ஆண்டவர் என்ன செய்வார், நிச்சயமாக ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களையும் ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், சந்திப்பார். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். இன்றைக்கு அப்படி தான் நடக்குது. ஆண்டவருடைய வேத வசனங்கள்லாம் இன்னைக்கு என்ன செய்ய புரட்டப்பட்டு ஆண்டவர் எப்படி இன்ன இந்த உலகத்தில் தெரிஞ்சு எப்படி கஷ்டப்பட்டு நமக்காக பாடுபட்டார் அந்த எண்ணம் யாருக்குமே என்னதில் இல்லை. அவருடைய கெட்ட நடக்கையினால் அநேகர் அவர்களை என்ன செய்கிறாங்க, பின்பற்றுறாங்க. ஊதியத்துக்காக ஆதாயத்துக்காக அவர்களை தன்னுடைய கைக்குள்ளே என்ன செய்ய அடக்கி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த பாடுகளை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், தேடுறார். என்னுடைய ஆடுகள் தொழுவத்தில் இல்லையே, என்னுடைய ஆடுகள் மற்றவங்களோட சொல்ல கேட்டு அங்கேயும் எங்கேயுமே அலையுதே, இந்த ஆடுகளை நம்ம மந்தக்குள்ளே என்ன செய்யணும், கொண்டு வரணுமே, அந்த ஆடுகள் ரட்சிக்கப்படணுமே, அந்த ஆடுகள் நல்லா பழகி பெருகணுமே அப்படின்னு சொல்லி இயேசப்பா என்ன செய்கிறாரு, இன்றைக்கு தீவிரமாக என்ன செய்கிறார், நம்மளை தேடி வர்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மளை தேடி வர்றாரு. என் மகள் இந்த வருஷமாவது ரட்சிக்கப்பட மாட்டாளா, என் மகன் இந்த வருஷமாவது ரட்சிக்கப்பட மாட்டானா, கனி கொடுக்கும் மரமாக மாறமாட்டானான்னு சொல்லி ஆண்டவர் இந்த வருஷம் நமக்காக பாடுபட்டு இதை நினைவு கூர்றோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். பொருள் ஆசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கும் ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. அவர்களுக்கு அழிக்கப்பட்ட ஆக்கினை என்ன செய்யாது, அயர்ந்து போகாது. அவர்களுடைய அழிவு என்ன செய்யும், ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். 1 யோவான் 2:4, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாகிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன், கிரியில்லாத விசுவாசம் செத்தது. ஆண்டவருடைய நடக்கையில் நான் இருக்கிறேன், ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லியும் தன்னுடைய சரீரத்தில் பாவத்தை சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த இதை வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாகிறான், அவன் பொய் சொல்கிறான். ஆண்டவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பொய், சத்தியம் அவங்களுக்குள்ள இல்லை, அவனுக்குள் சத்தியம் இல்லை. 1 தீமோத்தேயு 4:1 பாருங்க, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இன்றைக்கு அப்படி தான் நடக்குது. எங்கு பார்த்தாலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி இன்றைக்கு மனசாட்சியில் சூடு ஏற்பட்டாலும் கூட அந்த மனசாட்சியை மழுக்கிட்டு எவ்வளவோ பாவங்களை இன்றைக்கி செய்து வர்றாங்க. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் வெறியர்கள், வெறித்தனம், சூதாட்டம், களியாட்டம், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் இருந்த கர்த்தர் விடுதலை கொடுக்கணும்னு சொன்னால் அவங்க மனந்திரும்பணும், அவங்க மனந்திரும்பணும், அவங்க ரட்சிக்கப்படணும், ஆவிக்கிற வாழ்க்கையில் எழுப்பி பிரகாசிக்கணும். அப்படிப்பட்டவங்களை தேவன் என்ன செய்வார், நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அவர் கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். நம்ம காத்திருக்கணும், விசுவாசிக்கணும். விசுவாசம் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். அவருடைய அவரை நம்ம விசுவாசித்தால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம விசுவாசிக்கிறதே கிடையாது, ஏதோ ஜெபம் பண்ணுறோம், நான் தான் அனுதினமும் ஜெபிக்க போகிறேனே, அனுதினம் சர்ச்சி போகிறேன், அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பாடு,
இன்றைக்கு உபத்திரம் வர்றது எதனால வருது? அவனவன் தன்னுடைய சுய இச்சையினால தான் என்ன செய்து உபத்திரமே வருது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் எனக்கு இந்த உபத்திரத்தை தந்துட்டாரு, இதுலேருந்து நான் எப்படி விடுபட முடியும்? நீ சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்போம். ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யணும்னு சொன்னால் அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். அனுதினமும் ஜெபிக்கணும், அனுதினமும் வேதம் வாசிக்கணும், அனுதினமும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். இன்றைக்கு நம்ம அவருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறோமா? காலையிலே எழுப்பி ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி நம்ம என்ன செய்கிறோம்? அவருக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. கீழ்ப்படி இல்லாமல் மேற்படிக்கு போகவே முடியவே முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் ராஜ்யம் ஆண்டவர் இன்றைக்கு வருவரானால் நம் எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே போவோம், எத்தனை பேர் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் சேர்வோம் என்பது நினச்சி பாருங்க. ஆண்டவரே, நான் பாவங்களை விட்டு விலகி ஓடணும் ஆண்டவரே. பழைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின்னு சொல்லியிருக்கிறப்பா. அந்த பாவங்களிலிருந்து நான் விடுபடணும் ஆண்டவரே. என்னை நீ ரட்சியும் ஆண்டவரே. இன்று நாளில் கண்ணீர் விடுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லியிருக்கார். நம்ம இன்னைக்கு காணாமல் போன ஆடுகளை போல வழி தப்பி திரிஞ்சு போய் கிடக்கிறோம். இன்றைக்கு ஒருமனப்படுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ரட்சிப்பை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. இன்றைக்கு வெள்ளம் போல எனது ஒரு ஆறு போல ரத்தம் ஓடுது அந்த கல்வாரி மலை மேலே. அந்த ரத்தத்தினால என்னை கழுவும் ஆண்டவரே. என் கைகள் செய்த பாவத்தை நிமித்தம் உங்களுடைய கைகளில் ஆணையடிக்கப்பட்டதே, என் கால்கள் செய்த பாவத்தின் தான் உங்களுடைய கால்களை ஆணையடிக்க அணிச்சாங்களே அப்பா. என் சிரசு சிந்திச்ச செயல்கள் இருந்து உம்முடைய சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டதே. நீ சொல்லி பாரப்படுங்க. நொறுங்குண்ட இதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் போவோம். நம்ம வந்து கண்டு விசுவாசிக்கிறோட காணாமல் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். காணாமல் ஆண்டவருடைய ரட்சிப்பை என்ன செய்தோம்? பெற்றுக்கொண்டோம். அந்த ரட்சிப்பை கடைசி புரிந்தோம். நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகை பிரிந்து நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். காணாத ஆட்டை தேடி வந்திருக்கிறார். அவர் இந்த நாளில் உங்களை பார்த்து என் மகளை இன்றையாவது மனந்திரும்புன்னு சொல்லி உங்களை கெஞ்சி கேட்கிறார். அப்படி சமூகத்தில் நம்ம காத்திருப்போமா? நம்மளுடைய பாதத்தில் நம்மளை அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே. காணாமல் போன ஆடுகளைப் போல இருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த மக்களை நீ தேடி வந்திருக்கிறீர் சுவாமி. இந்த வருஷம் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமே. இந்த வருஷம் இந்த பிள்ளைகள் மனந்திரும்பணுமே. நித்திய நித்தியமான அந்த ராட்சத்துக்களை வரணுமேன்னு சொல்லி வாஞ்சியோடு வந்து நிற்கிறீர் சுவாமி. ஒவ்வொரு உள்ளத்தின் கதவுகளையும் தட்டும் ஆண்டவரே. அப்பா, நீ தட்டும் ஆண்டவரே. அருமையான பிள்ளைகளை ரட்சிப்பின் அனுபவத்துக்களை கொண்டு வர சுவாமி. ஆண்டவரே, தன்னால் முடியாதபடி எப்படி நான் ஆண்டவர்களை ஜீவிக்க முடியும்னு சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவங்களுக்கு ரட்சிப்பை கொடு சுவாமி. இந்த வருஷம் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. இந்த வருஷம் மனந்திரும்பட்டும் ஆண்டவரே. கனி கொடுக்கக்கூடிய ஆண்டவரே மரங்களாக காணப்படட்டும் ஆண்டவரே. நல்ல கனி கொடுக்கும் மரங்களாக அவர்களை எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. பொறுப்படுத்து கொள்ளும்பா. என் அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறேன் சுவாமி. யார் யார் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அவர்களை நீ சந்தியும் ஆண்டவரே. உங்களுடைய காயப்பட்ட கரத்தினாலே தொட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, யார் யார் மிகவும் கஷ்டத்தோடு இருந்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளின் கண்ணீரை நீ துடைக்க வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. இன்னைக்கு எத்தனையோ பேர் கடன் பிரச்சனைனால கண்கள்ங்கிற தேவர அறிவி சுவாமி.
ஐயோ மகளுக்கு திருமணம் நடக்க முடியலேன்னு சொல்லி வேதனைப்படுற பெற்றோர்கள் உண்டு சுவாமி. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அவருடைய தேவைகளை நீ சந்தியும் ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருஷமாவது அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த வருஷமாவது அந்த பிள்ளைகள் அனைவரும் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. நித்தியம் நித்தியமான அந்த ராஜ்யத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். யார் யாருக்கு என்ன தேவையோ அவைகளை சந்தியும். எல்லா கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கே ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜபங்கள் நல் நேசப்பிதாவே, ஆமீன். எங்கள் முகவரி: கெத்செமனே ஜெபக்கிருபை ஊழியம், கிருபையின் இல்லம், 79A கீழபஜார், திசையன் விளை ரோடு, உடன்குடி 6282003, செல் நம்பர் 9894356085, மேலும் 7639228884. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.